ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எவ்ரி திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ராகி புட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி டேஸ்டியாக பண்ணுறது, குழந்தைங்கள் வந்தோடனே ஈவினிங் வந்தோன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு ராகி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு லைட்டாகவே உப்பு சேர்த்துக்குங்க, இல்லைனா புட்டு வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை கலந்து விட்டுக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான், இது வந்து வெண்ணெய் ஊற்றி பிசையக்கூடாது, பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசையணும். இதுவே அரிசி மாவு நீங்கள் பிசைகிறதா இருந்தால் அரிசி மாவு போட்டுக்க மட்டும் தான் நீங்கள் வந்து கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி பிசையணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி லைட்டாக தொளிச்சு தொளிச்சு தான் பிசையணும். அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் ஈவனாக வரும். இப்போ இந்த மாதிரி இதிரியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 to 15 minutes வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 minutes ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே வந்து வெந்திருக்கு. நம்ம இப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வரணும் கையில், அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ராகி புட்டு வந்து நல்லாவே வெந்துருச்சு, சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 5 minutes ஆற வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம கையில் பிசைகிறதுக்குன்னு ஈஸியாக இருக்கும். இப்போ திருவன தேங்காய் வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்துதான் வெல்லம், இதுக்கு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முத ஒன்றா கலந்துருங்க. இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், நல்லெண்ணெய் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ராகி புட்டுக்கு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். இப்போ நல்லா ஒன்றா கலந்துட்டோம். இப்போ புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, அடுத்து டிஸ்பிளே பண்ணிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைத்தில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ராகி புட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.